வெற்றிகரமான சத்தியம் மரணமும் உயிர்த்தெழுதலும். நவம்பர் 28. நாம் வெறும் புழுதி. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஆதியாகமம் 3:19. தூசிகளை அகற்றி சுத்தம் செய்வது காலாகாலமாக இருந்து வருகிற ஒரு பழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக ஒரு வீட்டில் 18 கிலோ தூசி சேர்கிறதாம். மகரந்தம், முடி, நூலிழை, மண், இறந்த தோல் ஆகியவற்றால் அத்தூசி உண்டாகிறது. எல்லா தூசிகளும் மோசமானவை அல்ல. வளிமண்டல தூசிக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது சஹாரா பாலைவனமாகும். அது அட்லாண்டிக் பகுதி முதல் தென் அமெரிக்கா வரைக்கும் 770 மில்லியன் டன் தூசியை வீசுகிறது. இந்த தூசி காற்றின் வெப்பநிலை, தரையின் குளிர்ச்சி, மழையின் அளவு ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தேவன் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆதியாகமம் 2:7. ஆபிரகாம் தேவனுடன் பேசும்போது தன்னை தூள் என்கிறார். ஆதியாகமம் 18:27. தேவன் தம் கிருபையால் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். 1 சாமுவேல் 2:8. ஆதாமிடம் தேவன் நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதியாகமம் 3:19. மனிதர்களை படைத்தபோது மண்ணினால் செய்த உடலில் சுவாசத்தை ஊதி ஜீவாத்துமா வாக்கினார். மரணத்தின் போது இது தலைகீழாக நடக்கிறது. உடல் மண்ணுக்கு திரும்புகிறது, ஜீவசுவாசம் மீண்டும் தேவனிடம் திரும்புகிறது. சங்கீதம் 146:4. உடலை விட்டு ஆத்மா தனியே இருப்பதில்லை. அது சுய நினைவுள்ள ஒன்று அல்ல. நம்முடைய ஏதாவது ஒரு பகுதி மரணத்திற்கு பிறகு உயிரோடு இருப்பதாக ஒரு வேதாகமும் சொல்லவில்லை. மாறாக பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லுகிறது. எசேக்கியல் 18:20. உயிர்த்தெழுதல் வரை மரிக்கிற அனைவரும் மண்ணுக்கு திரும்புகிறார்கள். செயலில் காட்டுங்கள். தூசியை சுத்தம் பண்ண சிறந்த வழியாக எதை கருதுகிறீர்கள்? ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 8:3-5 உள்ள வசனங்களும், பிரசங்கி 12:7 ஏசாயா 26:19 வசனம். ஆமேன்.